ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே கொண்டாடுறதும் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆடுறதும் நம்ம அகராதியில் எல்லாரும் எப்ப நீ எனக்கு ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சியோ அப்பவே எனக்கு புரிஞ்சு போச்சுடா நீ முதல குத்த போறேன்னு. ஒண்ணு சொல்றேன், நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கைவிட மாட்டான். கெட்டவங்களுக்கு ஆண்டவன் நிறைய கொடுப்பான், ஆனா கை விட்டுடுவான். வாழ்க்கையில நிம்மதியா இருக்கணும்னா அடுத்தவங்களுடைய பொண்ணு மேலையும் பொருள் மேலையும் பெண் மேலையும் கை வைக்க கூடாது, கண் வைக்க கூடாது. வணக்கம் நண்பர்களே, இந்நிகால விவசாயிகளே, அன்பு சகோதரிகளே மற்றும் உலக வாழ் தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஊர் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் நண்பர்களே. அதாவது இந்த இடம் பார்த்திங்கன்னா நம்ம திருத்தணி பக்கத்துலேயே இருக்குது. நீங்கள் திருத்தணி கோயிலெலாம் போயிருப்பீங்க இல்லையா, அந்த திருத்தணி பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆவல் குப்பம் அப்படின்னு ஒரு ஊர், இது கிராமம், பசுமையான ஒரு கிராமம். இந்த இடம் எங்கே கரெக்டாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சென்னையிலேருந்து திருப்பதி செல்லும் இந்த என்ஹெச் சொல்லுவாங்க இல்லையா, திரு அந்த என்ஹெச், அது சென்னை டு திருப்பதி என்ஹெச், அந்த ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் இந்த நிலம் அமைஞ்சிருக்கு. ரொம்ப சூப்பரான ஒரு நிலம், ஒரு 2 ஏக்கர் சரிங்களா. இந்த 2 ஏக்கர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர்வெல் மட்டும் அதில் இருக்குது, வேறு எதுவும் கிடையாது. ஃபுல்லாக சிம்மன் பூமியாலான ஊரை ஒட்டி அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பசுமையான நிலம். திருத்தணி கோயில் பக்கத்தில் இடங்கள் வாங்க ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் தாராளமாக இந்த இடத்தை நம்பி வாங்கலாம். அந்தளவு சூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அருமையான பசுமையான ஒரு கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஆவல் குப்பம் அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய ஒரு நிலம் இது. இந்த நிலம் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா, திருத்தணிலேருந்து ஒரு 10 கிலோமீட்டரும், தாம்பரத்துலேருந்து ஒரு 89 கிலோமீட்டரும், சோழங்கரையிலேருந்து 28 கிலோமீட்டர் தொலைவிலும், காஞ்சிபுரத்துலேருந்து 52 கிலோமீட்டர் தொலைவிலும் இந்த விவசாய நிலம் அமைந்திருக்கு. திருத்தணி பக்கத்தில் நிலம் வாங்கி அங்கேயே நம்ம வந்து செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் தாராளமாக நீங்கள் இந்த விவசாய பூமியை நம்பி அருமையாக எடுக்கலாம். நல்லா ஸ்கொயராக அமைய, அழகாக ரொம்ப அற்புதமாக அமைந்திருக்கு இந்த நிலம். ஃப்ரண்ட்டில் அழகாக ஒரு காம்பவுண்ட் போட்டு சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப பசுமையாக இருக்குது பார்க்கறதுக்கிறது பாருங்க, அது அப்படி சுற்றி வருது. அப்படி வந்து அந்த மரம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மரத்தாண்டை வந்து அப்படி முடியுது. கண்ணை ஜூம் பண்ணுற பாருங்க, அந்த மரத்தாண்டை அப்படி முடியுது அங்கே நிலம் அழகாக. அங்கே வந்து அப்படியே கட் ஆகி அழகாக நீட்னஸ்ஸாக அழகாக அப்படியே பார்டரை விட்டு சூப்பராக நல்லா நீட்டாக வருது நம்ம இடம். ரொம்ப அருமையாக அற்புதமாக இருக்குது. பக்கத்தில் கிராமம்லாம் இருக்காங்க, ரொம்ப நீட்டாக அழகாக அற்புதமாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இந்த விவசாய நிலம் வந்து அப்புறம் அழகாக இவ்வளோ அழகாக பக்கத்தில் ஒரு மலையை வந்து அழகாக தென்படுது நம்ம கண்ணுக்கு. இந்த இடத்துடைய மொத்த விலை நமக்கு ஒரு 42 லட்சரூபா சொல்கிறாங்க. கொஞ்சம் ரேட் நெகோஷியபிள் தான். மண்ணெல்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக அற்புதமாக இருக்குது பாருங்கள். அந்த ஃப்ரெண்டில் வந்து காமௌண்ட் போட்டிருக்காங்க, ஒரு ஷெட்டு ஒன்று கட்டியிருக்காங்க. பக்கத்தில் அந்த பார்த்து அந்த இடம் பாருங்கள், நான் ஜூம் பண்ணுறோம் பாருங்கள், பக்கத்தில் கிராமம் இருக்குது. அதனால் ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. என்ஹெச்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வரும் இந்த இடம் உங்களுக்கு. மொத்தம் 42 லட்சரூபா விலை. சிறிது விலை குறித்து பேச வாய்ப்பு உள்ளது, பெரிய விலையெல்லாம் குறைந்து வாய்ப்பு கிடையாது. இந்த இடத்துடைய பத்திரங்கள் அனைத்தும் தெளிவான நிலையில், எந்த ஒரு வில்லங்கும் அல்லாமல் ரொம்ப சூப்பராக அழகாக அற்புதமாக இருக்குது. பயப்பட தேவையில்லை. நீங்கள் ரோட் டச் ஓரத்துலேயே இருக்குது, அதாவது கிராமத்துக்குள்ளே ஒரு வெள்ளியா ரோடு, அந்த ஒரு ஜல்லி ரோடு இருக்குது இல்லையா, அந்த ரோட் டச்சுக்கு ஓரத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமி இது. ஃபுல் அண்ட் ஃபுல்லு செம்மன் நண்பர்களே, இந்த நிலத்தில் வந்து நீங்கள் மரம்லாம் விற்கணும் ஆசைப்படக்கூடிய நண்பர்கள் நிலத்தை நீங்கள் நம்பி எடுக்கலாம் தாராளமாக. ஒரு போர் இருக்குது, நம்ம சர்வீஸ் மட்டும் ஒன்று எடுக்கணும், வேறு எதுவும் கிடையாது. ஒரு ஃப்ரீ சர்வீஸோ இல்லை ஒரு பெய்டு சர்வீஸோ ஒன்று எடுத்துட்டு அப்படின்னா இடம் சூப்பராக அழகாக இருக்கும். இங்கேயே நம்ம வந்து ஒரு வீடு கட்டிட்டு குடி ஆறது பாருங்கள், வீடு தெரிஞ்சுங்களா, பக்கத்தில் சுற்றி கிராமந்தான். அழகாக இங்கேயே வீடு கட்டிட்டு குடியாறலாம் நம்ம. அந்தளவுக்கு பூமி சூப்பராக இருக்குது. 2 ஏக்கர் நல்ல ஸ்கொயராக அழகாக அற்புதமாக நமக்கு இருக்குது. ஒரே ஒரு சர்வீஸ் மட்டும் எடுத்து அப்படின்னா நமக்கு இந்த நிலம், நமக்கு இந்த நிலத்தை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்தளவுக்கு நல்லா சூப்பராக அழகாக அற்புதமாக இருக்குது. நல்லா ஒரு மலையை ஒட்டி இருக்கக்கூடிய, கிராமத்தை ஒட்டி இருக்க மலை தெரிஞ்சுங்களா, உங்களுக்கு நல்லா ஒரு பெரிய மலை, அந்த மலையை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு அழகான அற்புதமான பத்திரம் நிலம் இது. பத்திரத்தோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த விவசாய நிலத்தில் இசை யாரை மிஸ் பண்ணாதீங்க, சைட் விசிட் வந்து பாருங்கள். இப்போ ஃப்ரெண்டில் வந்து நல்ல ஒரு காம்பவுண்ட்லாம் போட்டு ரெடி பண்ணி ரொம்ப அழகாக ஜம்முன்னு வச்சுருக்கிற ஓனர் ஆழத்து பாருங்கள். இந்த ரோடு தான் ஜொல்லி ரோடு தெரிஞ்சவங்களுக்கு ஒரு கிராமம் பக்கத்தில் காட்டிட்டோம் உங்களுக்கு. நல்லா நீட்டாக இருக்குது. நேராக நம்ம கார்லேயே வந்து இடத்தானே வந்து இறங்கிக்கலாம். நமக்கு இங்கே இருந்து நம்ம இந்த இடத்தாண்டு கரெக்டாக அந்த திருப்பதியிலும் சென்னை செல்லக்கூடிய என்ஹெச் 2 கிலோமீட்டர் தான் வருது. ஸோ ஒரு 2 நிமிஷம் ட்ராவலிங் ஹவர்ஸில் நம்ம இங்கே வந்துடலாம். இங்கே திருத்தணி மலை கோயில் வந்து இந்த இடத்துலேருந்து கரெக்டாக ஒரு 10 கிலோமீட்டர் தான். அழகாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய பாருங்கள், நான் அழகாக ட்ரோன் ஷாட்டில் கட்டுற பாருங்கள், எவ்வளோ அழகான கிராமங்கள்லாம் பக்கத்தில், மலைகள், அழகான செம்மண் பூமி,
தெரிஞ்சுக்கலாம். மலைகளை எவ்வளோ பிரமாதமாக சுற்றி மலைகள் பாருங்கள். அந்த இடத்துல ஒரு தூரமாக இடம் இருந்தது பற்றி அங்கே என்ன போகுது ரோடு எவ்வளோ அழகாக அற்புதமாக அமைஞ்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்த சைட் வச்சுட்டு வந்து பார்க்குறோம். கண்டினியூ இந்த நண்பர்கள் வாணான்னு சொல்ல மாட்டேங்க. கொஞ்சம் விலைலாம் அங்கே அதிகம். நம்ம இந்த பக்கம் நம்ம கலவை ராணிப்பட்ட பக்கம்லாம் வந்து கொஞ்சம் விலை கம்மி. பட் அந்த சைட்லாம் வந்து கொஞ்சம் விலை அதிகம்தான். நிலமே வந்து ரேட் அதிகம் தான் எல்லாமே. ஆனால் விவசாய நிலங்கள் கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக அமைந்திருக்கக்கூடிய சூப்பரான ஒரு நிலம்னால ஸ்கொயராக இருக்கு நண்பர்களே. இடத்த வந்து எந்த ஒரு குறையை சொல்வதற்கு இல்லை. என்ன ஒரு சர்வீஸ் இருந்தால் ஒன்று சூப்பர்னு சொல்லியிருப்பேன். அது மட்டும் தான் ஒன்றும் இல்லை. இந்த பனை மரத்தை பார்த்திங்கன்னா அந்த பனை மரம் அறிவுறுத்து நேராக நமக்கு பார்டரு. அந்த பனை மரத்தோடு முடிஞ்சிட்டு அழகாக அற்புதமாக அப்படி நீட்னஸ் அப்படி திரும்பிடுது. திரும்பிட்டு அழகாக நீட்டாக அப்படி வருது. நல்ல பக்கத்தில் மலை, மலையை சுற்றி ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பசுமையான ஒரு கிராமம். அங்கேருந்து நமக்கு திருத்தணி கோயில், அதை அந்த இடத்துலேருந்து திருத்தணி கோயில் அந்த அளவுக்கு அழகாக அற்புதமாக நீட்டாக இருக்கக்கூடிய ஒரு செம்மண் பூமியால் ஆன அழகான மரம் வைக்கும் ஆசைப்படக்கூடிய நண்பர்களுக்கான ஒரு பொக்கிஷ பூமி இன்றைக்கி விற்பனைக்கு. இந்த விவசாய நிலத்தை யாரும் மிஸ் பண்ணாதீங்க. என்ன காரணம்னா விவசாய நிலங்கள் கிடைக்கல. அந்தளவுக்கு விலைவாசி ஏற்றத்தினால நாங்களே இந்த தூரமாக போயிட்டு இடத்த கண்டுபிடிச்சி எடுத்துன்னு இருக்கோம். இடத்த பற்றி மேலே எதனா தகவல் வேணால் எனக்கு கூப்பிடுங்க, நம்ம பேசுவோம். டாக்குமெண்டேஷன்லேயும் தெளிவாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. பக்கத்தில் அழகாக இருப்பதும் ஒரு சின்ன ஒரு குளமும் ஒன்று இருக்குது. அழகான அற்புதமான ஒரு செம்மண் பூமியாலான விவசாய நிலத்தை யாருக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மற்ற இது வந்தாலும் நம்ம நேரில் பேசிக்கலாம். நல்ல இவ்வளோ பசுமையாக பச்சை பசையில் இருக்கக்கூடிய இடத்த பாருங்கள். சிறிய சின்ன ஒரு மைனஸ் கூட எனக்கு சொல்ல முடியாது நண்பர்கள். மண்ணுக்குன்னு எல்லாம் நல்லா அழகாக ரொம்ப அற்புதமாக இருக்குது, ரொம்ப நீட்டாக இருக்குது. கொஞ்சம் விலை குறைச்சிருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி, இருந்தாலும் அந்த ஊருக்கு அந்த ரேட்டு போகும்போது நம்ம எதுவும் பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. விவசாய நிலங்கள் கிடைப்பது அரிது, அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன் நானே. இந்த இடத்த பற்றி மேலே எதனா தகவல் வேணால் எனக்கு காலையில் ஒரு 8 மணிக்குள்ளே கூப்பிடுங்க. ஆஸ் யூஷுவல் தான் சொல்கிறது நான். 8 மணிக்குள்ளே கால் பண்ண முடியல, ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். நான் ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்துட்டு உங்களுக்கு இந்த இடத்த பற்றி தகவல் வந்து ரிப்ளை கொடுப்பேன். விற்காமல் இருந்தாலும் புக்காமல் இருந்தாலும் நன்றி, வணக்கம். உங்களிடம் விடைபெறுவது உங்களின் நண்பன் விவசாயிகளின் தோழன் சிவகுமார் தாண்டவராயன். நன்றி, வணக்கம்.